நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அதிமுக பொதுக்குழு வழக்கில் அதிரடி திருப்பம். குசியில் ஓபிஎஸ், குழப்பத்தில் இபிஎஸ். ஓபிஎஸ் என்ன நினைச்சாரு? கடந்த 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஆனது. நான் பாருங்க, ஜூலை 11ஆம் தேதி முன்பாக அதிமுக எப்படி கட்டமைப்பில் இருந்ததோ அதே மாதிரி கட்டமைப்பை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்க உத்தரவிட முடியாது. இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குதோ அதிமுகவில் அந்த நிலை வேண்டுமானால் தொடரட்டும். நீங்க இந்த அதிமுக பொதுக்குழு தொடர்பாக எத்தனை மனுதாக்கள் எந்தெந்த நீதிமன்றத்தில நீங்க தொடுத்திருக்கீங்களோ அத்தனையும் ஒன்று சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்காம தனி நீதிபதி கிட்ட போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வாரங்களுக்குள்ளாக இந்த வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்கப்படும், உங்களுக்கான தீர்ப்பு வந்து சேரும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஓபிஎஸ் அவருக்கு பெரிய இடிதான். ஏன்னா இது அதிமுக சட்ட விதிகளுக்கு மாறாக பொதுக்குழுவானது நடந்திருக்கிறது. அதை வந்து நாம மேல்முறையா வந்திருக்கோம் உச்சநீதிமன்றத்துக்கு. ஆனா உச்சநீதிமன்றமானது மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கே அனுப்புதே. ஐயோ, தலைவலிதான். கட்சிக்குள்ள நிகழ்ந்த மாற்றத்தையாவது ரத்து பண்ணணும் பார்த்தா அதையும் ரத்து பண்ணலையே அப்படின்னு வேதனையில் இருந்தாரு. ஆனால் கடந்த 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தந்த உத்தரவை தீர்ப்பாக இன்றைக்கு நகலை வெளியிட்டிருக்குது. இதுதான் நாங்க உச்சநீதிமன்றம் 30ஆம் தேதி தந்த தீர்ப்பினுடைய நகல் அப்படின்ட்டு. அந்த நகல்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவான பாயிண்ட் இருக்கிறது. அந்த பாயிண்ட் என்ன என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதனால ஓபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சி கைவிட்டு போச்சே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கட்சி கைவிட்டு போகல என்ற ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றமானது அந்த நகல் அப்படி என்ன தெரிவித்திருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, கடந்த ஜூலை 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் நாடினாங்க. அப்படி நாடி பொதுக்குழு நடத்தக்கூடாது, கட்சி விதிகளுக்கு மீறி வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துறாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இவங்க ரெண்டு பேரும் இணைந்து கையெழுத்திட்டுத்தான் பொதுக்குழு கூட்ட முடியும். அதுதான் கட்சி விதி. ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நான் வந்து பாத்தீங்கன்னா எதற்குமே சம்மதம் தெரிவிக்கல. அதோட பொதுக்குழு உறுப்பினர்களே கிடையாது. இப்ப பொதுக்குழு நடத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பொதுக்குழுவில். ஆகையினால பொதுக்குழு நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் கூறியிருந்தார். ஆனால் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்ட விதிகள் தெளிவாக சொல்லுகிறது, பொதுக்குழு உறுப்பினர்ல 1/5 பகுதியினர் வந்து பொதுக்குழு நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்கள் என்றால் கடைகோடி தொண்டன் கூட தலைமை ஏற்று பொதுக்குழுவை நடத்தித்தான் ஆக வேண்டும். அதான் கட்சி விதி. இன்னார்தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்ற விதி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை வைத்தது. ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்ட உச்சநீதிமன்றமானது ஜூலை 6ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவை தான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டாராம். அப்போ உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லிச்சுன்னு பார்க்கும் பொழுது, அப்பா கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல நாங்க தலையிட முடியாது, ரெண்டு பேரும் பேசி ஒன்னு பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்க, அப்படி இல்லை என்றால் நீங்க உச்சநீதிமன்றத்தை போய் நாடுங்க, நாங்க எந்த உத்தரவையும் இதன் மீது பிறப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கியதாம், உத்தரவை பிறப்பித்ததாம். இத இபிஎஸ் தரப்பானது பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கவில்லை உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பரப்பிட்டாங்களாம். இப்படி இபிஎஸ் தரப்பானது உச்சநீதிமன்றம் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டு ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நடத்தலாம் என்று உத்தரவு பிறப்பித்து விட்டார். நாங்க ஜூலை 6ஆம் தேதி எந்த இடத்திலும் சரி பொதுக்குழுவுக்கு நாங்க தடை விதிக்க மாட்டோம், பொதுக்குழுவுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்று கடந்த 30ஆம் தேதி ஓபிஎஸ் இபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவில் வந்து தீர்ப்பின் நகல் வெளியாயிருக்கின்ற பொழுது அதுல வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி எங்களுடைய கருத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களே, இது நியாயமா இருக்குமா அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த நகல் மூலமாக நாங்க சொல்லாத வார்த்தையை நாங்க சொன்னதா எப்படி நீங்க வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின் நகல்ல ஜூலை 11ஆம் தேதி அப்படி என்ன தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதியரசர் கொடுத்தார் என்பதை பற்றி நம்ம பார்த்துடலாமே. அதுலயும் 10ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா வழக்கு முழுவதும் விசாரணைக்கு வந்து வாதங்கள்லாம் நிறைவுற்றது. சரி, அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வரும், 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் அன்னைக்கே தீர்ப்பு வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் 9ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு
விவாதங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. தீர்ப்பை நாங்கள் தள்ளி வைக்கின்றோம். நாளை 9 மணிக்கு வந்துருங்க, என்னுடைய முடிவை தெரிவிக்கின்றேன் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா, உச்ச நீதிமன்றமே வந்து பொதுக்குழு நடத்துவதற்கு தடை விதிக்கல, அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து தடை விதித்தால் அது சட்ட சிக்கலாகும், ஆகையினால பொதுக்குழு நடத்துவதற்கு எவ்வித தடையும் கிடையாது அப்படின்னு வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வந்து சொல்லி போட்டார். இதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் தன்னுடைய உத்தரவை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று குறிப்பிட்டு இருப்பது இப்ப ஓபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வலுவான ஒரு ஆதாரமாக இங்கே வந்து நிற்கிறது. மீண்டும் சொல்வதானால், உச்ச நீதிமன்றமே வந்து தடை விதிக்கிறோம், தடை விதிக்கல அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாத பொழுது எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றமானது பொதுக்குழுவுக்கு தடை விதிக்காத போது நான் மட்டும் எப்படி தடை விதிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை ஏன் எழுப்பினாரு, எங்க வெளிப்படையா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கேள்வியை எழுப்புகின்றார். அதுலயும் நீதியரசர் பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு உள்நோக்கத்துடன் தான் வழங்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா பொதுக்குழு நடத்தலாம் நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, ஓபிஎஸ்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, தொண்டர்களிடையே செல்வாக்கு இருக்குது இல்லை என்பதை பற்றியெல்லாம் அவர் ஏன் குறிப்பிடணும். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, மக்களிடையே செல்வாக்கு அற்றவர்கள் தொண்டர்களிடையே செல்வாக்கு அற்றவர்கள் தொண்டர்களிடையே தன்னுடைய நிலையை எடுத்து கூறி தங்களுக்கான ஆதரவை உருவாக்கி கொள்ளாதவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணம் தேட பார்க்கின்றார்கள், இனியாவது போய் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடையே ஆதரவை பெற பாருங்க, நீதிமன்றம் எப்பொழுதும் சரி உங்களுக்கான கட்சியை கையில பிடுங்கி தராது, ஆகையினால நீங்க கட்சிக்குள்ளதான் உங்களுடைய கருத்தை வைக்கணும், ஆகையினால் நாங்க பொதுக்குழுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தாக தனிப்பட்ட ரீதியில் சொன்னதாக தீர்ப்பினுடைய நகல்ல அன்றைக்கே இருந்தது, நம்ம பேசணும். அதுதான் இங்க ஓபிஎஸ் காரங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவாக இந்த நீதியரசர் அவர்கள் உள்நோக்கத்துடன் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் என்று அந்த தீர்ப்பையே உள்நோக்கத்துடன் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த ஒத்த வார்த்தை தான் என்ன சொல்லிட்டாரு, நாங்க அதிமுக பொதுக்குழு தொடர்பாக எந்த முடிவும் நாங்க எடுக்கலையே, எந்த கருத்தையும் தெரிவிக்கலையே, நாங்க பொதுக்குழுக்கு தடை விதிக்கிறோம் விதிக்கல என்று சொல்லவே இல்லையே, நீதியரசர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது தன்னுடைய தீர்ப்பின் நகல குறிப்பிட்டு இருப்பதன் மூலமாக ஓபிஎஸ் தரப்பானது என்ன சொல்றாங்கன்னா, தவறாக புரிந்து கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றாரே என்று சொல்லுகின்ற பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கின்ற நீதியரசருடைய தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக தவறாக போகிறது, அதனால் இந்த பொதுக்குழு நடந்ததே வந்து பாத்தீங்கன்னா செல்லாது, இனி இதே உயர்நீதிமன்றத்தில் 2 வாரத்துக்குள்ளாக இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க, அப்போ உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கின்ற கருத்தை அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகின்றோம், தவறாக புரிந்து கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றாரே என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்ற பொழுது நீங்க வழங்கின தீர்ப்பு தப்புங்க அப்படின்னு வாதாட போறோம், கண்டிப்பாக பொதுக்குழுவே செல்லாது என்ற தீர்ப்பு வரப்போகிறது, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினது, தான் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று சொன்னது, அதை தாண்டி புதிய நிர்வாகிகளை போட்டது, அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா சோழி முடிய போகிறது அப்படின்னு ஓபிஎஸ் சரப்பானது குஷியாக இருக்கிறது. ஒத்த வார்த்தை தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவை தந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் ஓபிஎஸ் தரப்பினுடைய நியாயத்தை பார்த்தோம். அப்புறம் இபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னும் பொழுது, பன்னீர்செல்வத்துடைய தரப்பு தப்பா புரிஞ்சு கொண்டது, எந்த இடத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் வந்து இங்க உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு தப்புன்னு சொல்லல, அதாவது உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், தவறாக புரிந்து கொண்டு அவருடைய தீர்ப்பை வழங்கியிருக்கலாம், ஆனால் அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு தப்புன்னு சொல்லப்பட்டிருக்குதா, அவர் எடுத்த முடிவு தவறுன்னு என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்களா, அப்படி சுட்டிக்காட்டியிருந்தால் நீங்க பொதுக்குழு நடந்தது தவறு என்று சொல்லலாம், பொதுக்குழு நடத்தப்பட்டதே வந்து சட்டத்துக்கு புறம்பானது என்று முடிவுக்கு வந்துடலாம், ஆனால் எந்த இடத்திலும் சரி அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் நகல்ல இங்க உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு தப்புன்னு சொல்லல, அந்த தீர்ப்பின் அடிப்படையில பொதுக்குழு நடந்தது தவறு என்றும் சொல்லல, அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுக்குழு செல்லாது என்று கொக்கரிக்கின்றார்களே அவங்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம் தான் வரப்பொழுது,
அப்படின்னு இபிஎஸ் தரப்பானது சொல்கிறது. ஒருத்தருடைய கருத்தை பல பேர் பல விதங்களாக புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொள்வது தவறு என்று சொல்வதற்கு இன்னொருத்தருக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டேனா அல்லது சரியாக புரிந்து கொண்டேனா என்பதை பற்றி இந்த இடத்துல உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் விளக்கம் தருகின்ற பொழுதுதான் அந்த தீர்ப்பு எவ்வாறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால உச்சநீதிமன்றம் தன் தரப்பின் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. அந்த தீர்ப்பை தான் எப்படி புரிந்து கொண்டேன் என்பதை பற்றி உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வழக்கு நடக்கின்ற போது கருத்து தெரிவிப்பார். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த தீர்ப்பு சரியானதா தப்பானதா, அதாவது உச்சநீதிமன்றம் தந்திருக்கின்ற நகல் சரியா தவறா என்பதை பற்றி நாம் தீர்மானிக்க முடியும். அதோட உயர்நீதிமன்றம் தந்த தீர்ப்பு சரி தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்லல. நீங்க என்ன முடிவுனா எடுத்துக்கங்க போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா குஷியாக இருக்கிறது. எப்போதுமே சரி, ஒன்றுக்கு இரண்டு முறை மேல்முறையீட்டுக்கு வந்து ஓபிஎஸ் தரப்பானது உச்சநீதிமன்றம் போயாச்சு. எந்த இடத்திலும் சரி உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து அவங்க கொஷின் எழுப்பல. இரண்டாவது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து ரத்து பண்றோம், நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் உச்சநீதிமன்றம் தெரிவிக்காத பொழுது இப்பொழுதும் சரி உயர்நீதிமன்றத்துல உட்கட்சி விஷயங்களில் நாங்கள் தலையிட முடியாது என்ற நிலைப்பாடு தான் வரப்போகிறது. பெரும்பான்மை அடிப்படையில் நாங்கள் தான் கட்சின்னு உறுதியாக போகிறது. பன்னீர்செல்வம் மீண்டும் ஏமாற்றத்தை தான் அடைய போகின்றார் என்று இபிஎஸ் தரப்பானது சொல்கிறது. இப்பொழுதும் சரி உச்சநீதிமன்றமானது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைவீங்களா, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா, கட்சி விஷயங்கள்ல நாங்க எப்படி கருத்து சொல்வது, உங்களுக்கு வேணும்னா உயர்நீதிமன்றத்தை நாடுங்க, அதுவும் தனி நீதிபதியை போய் நாடுங்க, நாங்க எந்த உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் அந்த உத்தரவானது உயர்நீதிமன்றத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எங்க தீர்ப்பு தனியாக இருக்கும், சுதந்திரமாக உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்தி அவருடைய தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பதனால உச்சநீதிமன்றத்தினுடைய பங்களிப்பு தனி, உயர்நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பு தனி. ஆனால் ரெண்டு பேருடைய பங்களிப்பும் ஒன்னே ஒன்று தான், கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் ஜாமி, தலையிட மாட்டோம் ஜாமி அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. 11ஆம் தேதி வந்த தீர்ப்பினுடைய சாராம்சமும் கட்சி விஷயங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதுதான். இப்பொழுதும் அதேதான் வரப்போகிறது. பன்னீர்செல்வம் மண்ணத்தான் கவ போகின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். இதற்கிடையில கே சி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை உதித்திருக்கின்றார். குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில விவாகரத்து எல்லாம் வழங்குறது, இரண்டு குடும்பங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையில தலையிடுகின்ற கோர்ட்டானது கட்சிகளுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனையில ஏன் தலையிட மாட்டேன், இது தேர்தல் கமிஷனும் பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்து கொள்வது. அதனால இபிஎஸ் பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி வரும். ஆனா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் அவர் ஒற்றை தலைமை என்ற ஒரு நிலைக்கு வந்தது சூப்பர் முடிவு. ஆனால் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லோரும் ஏத்துக்குவோம் அப்படின்னு கே சி பழனிசாமி அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றங்கள் கட்சி விவகாரங்களில் இதுவரைக்கும் தலையிட்டது கிடையாது, இப்போதும் தலையிட போறதில்லை என்ற ஒரு விஷயமானது பன்னீர்செல்வத்துக்கு மரண பீதியை ஒரு பக்கம் ஏற்படுத்தினாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சரியாக புரிந்து கொள்ளல உயர்நீதிமன்ற நீதியரசர் என்று நகல் வெளிவந்திருப்பதனால் அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் ஒரு திருப்பத்தை பார்க்கலாமா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.